இன்றைய சமையல் காலிஃப்ளவர் 65. தேவையான பொருள்: காலிஃப்ளவர், ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 65 மசாலா, கலர் பவுடர், சோளம் மாவு, மிளகாய் பொடி, உப்பு. வெந்நீர் வச்சு பூவை கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொதி வந்துருச்சு, பூவை போட்டு இறக்கி வடிகட்டி வச்சுக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான மாவு: சோள மாவு, 65 மசாலா, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கேசரி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட். துண்டு ஒரு வாரமா எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கிட்டு தண்ணி ஊத்தி பேசுறீங்க.
இந்த அளவுக்கு மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிங்க. காலிஃப்ளவரை சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். மாவு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்துட்டு அரை மணி நேரம் விட்டுருங்க ஊறட்டும். எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். காலிஃப்ளவர் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கோம், அது வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். கலந்து வச்ச காலிஃப்ளவர் வந்து அரை மணி நேரம் ஊறணும், வந்து எண்ணெயை சூடு பண்ணணும். நாங்களாம் கத்திரிக்கோள் வச்சுக்கிட்டோம். பயாளதான் என்ன சூடாச்சு லட்சுமி போடலாம் போடுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, காலிஃப்ளவர் எடுத்து போடலாம். பார்க்கும்போது கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த பக்கம் போடுங்க, இந்த பக்கம் போடுங்க. கவுண்டமணி சொல்லுவாள் காந்த கமணி, இங்கே பூச்சு அங்கே பூச்சுங்கிற மாதிரி இங்கே போடு அங்கே போடு. அந்த பக்கம் கூட போடலாம் லட்சுமி. திருப்பிட்டு ரெண்டு பக்கமும் வேக வைங்க. நல்லா இந்த கட்டி உடச்சு வச்சு நல்லா வேகும். கலர் கலர் வேறு அடுப்பு நல்லா இருந்தது. நல்லா சீக்கிரம் வேணும். வேணாம் கம்மி கருப்பாவது. கம்பி எந்த கடையில் வாங்கிட்டப்பா? கம்பி முழு வெந்துடுச்சு. முழு அதை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். பார்க்கும் போது சாப்பிடணும் தோணுது. நல்லா கலரி கலரி அடியில் அடியில் இருக்கும். கலரிக்கிட்ட எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். அரிக்கலாம் லட்சுமி. ராம ஏந்திரி, ராம ஏந்திரி, ராம ராம தூங்கி போச்சு. Thank you.
சாப்பிடுங்க சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி தினந்தோறும் சாப்பிடலாம்னு தோணுது. உடம்புக்கு அவ்வளவுதான் நல்லது.